மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களே, அரசு துறை செயலர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தினம் இந்த ஆய்வுக் கூட்டத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எப்போதோ சந்திப்பவர்கள் அல்ல, அவ்வப்போது சந்தித்து கொண்டே இருப்பவர்கள்தான். சந்தித்து கோரிக்கை வைத்தால்தான் நிறைவேற்றப்படும் என்பதாக இல்லாமல், நீங்கள் என்ன வேண்டும் என்று சிந்தித்தால் அதை செயல்படுத்தி தரும் ஆட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் இருந்திருக்கிறது. அனைவரையும் உள்ளடக்கிய, எல்லாருக்கும் எல்லாம் வழங்கும் ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி அமைந்துள்ளது நீங்கள் அறிவீர்கள். எல்லாருக்கும் எல்லாம் என்ற வார்த்தைக்குள் பெரும்பான்மையும் உண்டு, சிறுபான்மையினரும் உண்டு, அனைவரும் உண்டு. திராவிட மாடல் என்பது எவரையும் யாரையும் பிரிக்காது, பிளவுபடுத்தாது, உயர்வு தாழ்வு கற்பிக்காது. இன்றைய தினமும் நாளிதழில் ஒன்றில் பேட்டியளித்துள்ள ஒன்றிய அமைச்சர் ஒருவர், பிரிவினையை தூண்டுகிறது திராவிட மாடல் என்று சொல்லியிருக்கிறார். இதைவிட சிறந்த நகைச்சுவை பேட்டி இருக்க முடியாது. பிறப்பில் பேதம் பார்க்கும் சித்தாந்தத்துக்கு சொந்தக்காரர்களான அவர்கள் நம்மை பார்த்து பிரிவினைவாதிகள் என்று சொல்வதுதான் வேடிக்கையாக உள்ளது. அனைவருக்கும் அனைத்தையும் கிடைக்க செய்யும் ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சியாகும். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடாது என்று சொல்லும் அவர்கள்தான் பிரிவினைவாதிகள். இந்த வரிசையில் சிறுபான்மையினரின் நலனை பாதுகாப்பதிலும் மேம்படுத்துவதிலும் முன்னோடி அரசாக நமது அரசு உள்ளது. குறிப்பாக முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு உரிய வாய்ப்பை வழங்குவதன் மூலம் அவர்களின் சட்டபூர்வ உரிமைகளை உறுதி செய்து அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஏற்படுத்துவதன் மூலமும் சிறுபான்மையினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு இந்த அரசு தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகிறது. சிறுபான்மையினர் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் இவ்வரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. 2007 சிறுபான்மையினர் நல இயக்குநரகம் உருவாக்கியதே தலைவர் கலைஞரின் அரசு தான் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய சமூகத்தினருக்கு 3.5% தனி இடஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்றி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அனைத்து மாவட்டங்களிலும் முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கங்கள் உருவாக்கப்பட்டன. இந்த சங்கங்களின் மூலம் ஆதரவற்ற விதவைகள் மற்றும் வயதான முஸ்லீம் கிறிஸ்துவ பெண்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது. நாங்கள் இப்போது ஆட்சிக்கு வந்ததும் மேலும் கூடுதலாக 5 சங்கங்களை உருவாக்கி தந்துள்ளோம். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் முஸ்லீம் பெண்களுக்கான விடுதிகள் துவங்கப்பட்டு தமிழ்நாட்டில் தற்போது 18 சிறுபான்மையின நல விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த விடுதிகளில் ₹14 லட்சம் செலவில் செம்மொழி நூலகங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ₹5.90 லட்சம் செலவில் உடற்பயிற்சி கருவிகள் மற்றும் விளையாட்டு கருவிகள் வழங்க ஆணையிடப்பட்டு கருவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மாணவ மாணவியருக்கு தமிழ்நாடு திறன் வளர்ச்சி மேம்பாட்டுக் கழகம் மூலம் தனித்திறன் மற்றும் ஆங்கில பேச்சாற்றல் பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளன. பள்ளி வாசல்கள் மற்றும் தர்காக்கள் புனரமைப்பிற்காக மானிய வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. கடந்த ஆண்டில் பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்கள் புனரமைப்பிற்காக வழங்கப்படும் மானியத் தொகை ₹10 கோடியாக உயர்த்தப்பட்டு, இதன் மூலமாக 134 பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்கள் பயன்பெற்றுள்ளன. உளமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நல்வாரியம் 2009 திமுக ஆட்சி காலத்தில்தான் அமைக்கப்பட்டது. அமைக்கப்பட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நலவாரியத்தில் இதுவரை மொத்தம் 15848 பேர் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர்.
உலாமாக்கள் மற்ற பணியாளர்கள் நலவாரியங்களில் பதிவு செய்துள்ள உறுப்பினர்கள் அல்லது குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் உதவித்தொகைகளை உயர்த்தி வழங்க கடந்த ஆண்டு ஆணையிட்டேன். உலாமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு 5.46 கோடி ரூபாய் செலவில் மிதிவண்டிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கும் சென்னை, வேலூர், விழுப்புரம், திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய 5 மாவட்டங்களில் புதிய பணியிடங்களோடு மாவட்ட சிறுபான்மை நல அலுவலகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. நமது அரசு உருவானதும் முதல் முறையாக 1000 இலவச மின் மோட்டாருடன் கூடிய தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. இந்த ஆண்டில் 2500 தையல் இயந்திரங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாகம் மானியம் 2.50 கோடி வழங்கப்படுகிறது. அதுமட்டுமின்றி 4 வக்ஃப் சரக அலுவலகங்களுக்கு சொந்த கட்டணம் கட்டுவதற்கு தேவையான பணிகள் நடைபெற்று வருகின்றன. வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்கும் பொருட்டு அவற்றை அளவை செய்வதற்காக ₹2 கோடி அரசு நிதி ஒப்படைப்பு செய்துள்ளது. வக்ஃப் சொத்துக்களை அளவை செய்யும் பணி நடந்து வருகிறது. உலமா ஓய்வூதியர் இறந்த பிறகு அவரின் குடும்பத்தினருக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உலமா ஓய்வூதியம் வழங்குவதற்கான வயது வரம்பை 40 ஆகவும் பணிக்காலத்தினை 10 ஆண்டாக தளர்த்தியும் ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. கிராமப்புற சிறுபான்மையின மாணவியர் இடைநிற்றல் இன்றி தொடர்ந்து கல்வி பயில 3 முதல் 6ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவியருக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் பயனாளிகளுக்கு மானியம் வழங்குவதற்காக ஆண்டுதோறும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. 2023ஆம் ஆண்டிற்கான ஹஜ் புனித பயணம் மேற்கொண்ட 3987 பயனாளிகளுக்கு ₹10 கோடி நிதியுதவி அளிக்கப்பட்டது. மாவட்ட காஜிகளுக்கு மாதந்தோறும் ₹20,000 மதிப்பூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர் அடக்கம் செய்யும் இடமான கல்லறை தோட்டம் மற்றும் கவஸ்தான்களுக்கு புதிதாக சுற்றுச்சுவர் மற்றும் பாதை அமைக்க 1 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. சிறுபான்மையினர் அதிகம் வாழும் பகுதிகளில் உள்ள சிறுபான்மையினர் சமூக மற்றும் பொருளாதார நிலையை உயர்த்துவதையும் அவர்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் அடிப்படை வசதிகளை வழங்கும் 123 பணிகளுக்கு 658.44 கோடி ரூபாய் ஒப்படைப்பு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிதியாண்டில் 9217 சிறுபான்மை பயனாளிகளுக்கு 62 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. இப்படி எண்ணற்ற சாதனைகளை சிறுபான்மையின மக்களுக்கு செய்து கொடுத்து வரும் அரசு தான் நமது அரசு. சில கோரிக்கைகளை நீங்கள் கடந்த காலங்களில் வைத்து வந்தீர்கள், இந்த கூட்டத்திலும் பேசியிருக்கிறீர்கள், அதனையும் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அது தொடர்பான சில முக்கிய அறிவிப்புகளை இப்பொழுது வெளியிட விரும்புகிறேன். சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களுக்கு வாழ்நாள் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பது உங்களது நீண்ட நாள் கோரிக்கை. மாநில அரசால் கல்வி நிறுவனங்களுக்கு இது வழங்கப்படும். மதசார்பு சிறுபான்மையினர் ரிலிஜியஸ் மைனாரிட்டி அந்தஸ்து சான்றிதழ் காலம் குறிப்பிடப்படாமல் நிரந்தர சான்றிதழாக வழங்க அரசாணை 2/2/2024 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவிகள் புதுமைப்பெண் திட்டத்தில் சேர்த்தல் குறித்த ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். கிராமப்புறங்களில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் விரிவாக்கம் குறித்த ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையின அந்தஸ்து சான்றிதழ் பெறுவதற்கான விண்ணப்ப செயல்முறையை எளிதாக்கும் வகையில் வலைதளம் வெப் போர்ட்டல் உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதற்கிணங்க தமிழ்நாடு மின் ஆளுமை
டிஎன்இஜிஏ மூலம் உருவாக்கப்பட்டு மாண்புமிகு சிறுபான்மையின் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் நலத்துறை அமைச்சர் அவர்களால் 7/2/2024 அன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாமிய மக்களுக்கான அடக்கஸ்தலங்கள் கபஸ்தான் இல்லாத மாவட்ட தலைநகரங்களில் தேவைப்படும் நிலத்தை மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் கையகப்படுத்தி மாநகராட்சி நகராட்சி சார்பில் கபஸ்தான் அமைப்பதற்கான நிர்வாக ஒப்புதல் வழங்கி அரசாணை 30/1/2024 அன்று வெளியிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். மேலும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்நாள் சிறை தண்டனை அனுபவித்து வரும் முஸ்லீம் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையினை பரிசீலிக்கப்பட்டு தகுதிகளின் அடிப்படையில் ஆயுள் தண்டனை பெற்ற நீண்ட நாள் சிறையில் இருந்த 10 சிறைவாசிகள் முன் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 11 ஆயுள் தண்டனை சிறைவாசிகளின் முன்விடுதலை கோப்புகள் ஆளுநரின் ஒப்புதலுக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. வழிபாட்டுத் தலங்களுக்கு முறையான அனுமதி பெறுவதிலும் வழிபாட்டுத் தலங்களில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்வதிலும் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை களைந்து ஒரு நிலையான இயக்க நடைமுறை எஸ்ஓபி வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதுவும் விரைவில் வெளியிடப்படும். பள்ளிக்கல்வித்துறையில் அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் அனைத்து வகையான ஆசிரியர்கள் நேரடி நியமனத்திற்கான உச்ச வயது வரம்பினை பொது பிரிவினருக்கு 53 எனவும் இதர பிரிவினருக்கு 58 எனவும் நிர்ணயித்து ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த உச்ச வயது வரம்பு அரசு நிதியுதவி பெரும்பான்மையினர் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த நான் ஆணையிட்டுள்ளேன். சிறுபான்மையினரின் கல்லூரி ஆசிரியர் பணியிடங்களில் யுஜிசி மற்றும் அரசு விதிக்கு உட்பட்டு தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு பல்கலைக்கழகம் மற்றும் அரசால் நியமன அங்கீகாரம் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விரைவில் வழங்கப்படும். வக்பாரியத்திற்கு போதுமான இடவசதிகளோடு கூடிய புதிய அலுவலக கட்டடம் கட்டுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும். வக்பாரியத்தை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் 27 இளநிலை உதவியாளர்கள் பணியிடங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விரைவில் அப்பணியிடங்கள் நிரப்பப்படும். சமுதாயத்தின் அடித்தளத்தில் உள்ள ஆதி திராவிடர் மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்பரப்பின சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் இஸ்லாத்தை தழுவினால் அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையினை கனிவுடன் பரிசீலனை செய்து சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து ஆவணம் செய்யப்படும் என்று ஏற்கனவே சட்டப்பேரவையில் 15/2/2024 அன்று அறிவித்துள்ளேன். அதுவும் விரைவில் கிடைக்கும். இவையுடன் சேர்த்து மேலும் சில அறிவிப்புகளை இங்கு வெளியிட விரும்புகிறேன். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் கூட்டுறவு வங்கிகள் மூலம் சிறுபான்மையின மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்விக்கடன்கள் இனிமேல் ₹5 லட்சம் வரை வழங்கப்படும். வக்நிலங்களை கல்வி மருத்துவம் மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக 30 ஆண்டு நீண்டகால குத்தகைக்கு வழங்க ஆய்வு செய்து அரசு விரைவில் அனுமதி வழங்கும். வக் சொத்துக்கள் மற்றும் நிர்வாகம் தொடர்பான வழக்குகளை ஆய்வு செய்ய சென்னை இருப்பதை போல மதுரையிலும் ஒரு தீர்ப்பாயம் அமைக்க உயர்நீதிமன்றத்தில் ஒப்புதல் பெறப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு வழங்கி வந்த கல்வி உதவித்தொகையினை ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஒன்றிய அரசு 2022-23 ஆம் ஆண்டு முதல் 1 முதல் 8 ஆம் வகுப்பு வரை பயிலும் சிறுபான்மையின மாணவியருக்கு நிறுத்திவிட்டது. இதனை மீண்டும் வழங்க வேண்டும் என்று பிரதமருக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். இந்த திட்டம் நிறுத்தப்பட்டதன் காரணமாக தமிழ்நாட்டில் 7 சிறுபான்மையின மக்கள் கல்வி உதவித்தொகையினை பெற இயலாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே ஒன்றிய அரசால் நிறுத்தப்பட்ட கல்வி உதவித்தொகையினை 1 முதல் 8 ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் முஸ்லீம் மாணவியர்களுக்கு தமிழக அரசு நிதியுதவியோடு வக்வாரியம் மூலம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் 126,256 முஸ்லீம் மாணவியர்கள் பயன்பெறுகிறார்கள். உருது, அராபிக் மற்றும் இதர ஓரியன்டல் மொழி தேர்வுக்கான கட்டணத்தை சென்னை பல்கலைக்கழகம் ₹540
₹30,000 உயர்த்தியது. அரசின் கவனத்திற்கு இது வரப்பெற்றுள்ளது. இந்த கல்வியாண்டில் முந்தைய கட்டணத்தொகையான ₹540 மட்டுமே மாணவர்களிடமிருந்து பெற வேண்டும் என்று சென்னை பல்கலைக்கழகத்திற்கு அறிவுரைகள் வழங்கப்படும். மேலும் ஓரியண்டல் மொழித் தேர்வுக்கு விண்ணப்பம் செய்வதற்கான கடைசி நாள் ஏற்கனவே முடிந்துவிட்ட நிலையில் விண்ணப்பம் செய்யாத மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்காக ஏதுவாக இந்த மாதம் 29/2/2024 வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வி மூலம் அராபிக் பாடத்திட்டம் குறைவான மாணவர் சேர்க்கையால் இந்த ஆண்டு கைவிடப்பட்டிருந்தது. இருப்பினும் உங்களுடைய கோரிக்கையை கருத்தில் கொண்டு அடுத்த கல்வியாண்டு முதல் இப்பாடத்திட்டம் மீண்டும் தொலைதூர கல்வி மூலம் கொண்டு வரப்படும். முஸ்லீம் சட்டப்படி திருமணம் செய்த இரண்டாவது மனைவி மற்றும் அவரது வாரிசுகளுக்கு கணவர் இறப்புக்கு பின்னால் வாரிசு சான்றிதழ் வழங்க ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த அனைத்து உத்தரவுகள் உடனடியாக செயல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுபான்மை மக்களாகிய நீங்கள் அச்சமுற்று வாழும் அமைதி சூழலை தமிழ்நாடு அரசு உருவாக்கி கொடுத்துள்ளது. அமைதியான சூழலை உருவாக்கி தருவதே நல்லாட்சியின் இலக்கணமாகும். அத்தகைய இலக்கணப்படி நடைபெறும் இந்த அரசிடம் உங்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதனை பரிசீலித்து படிப்படியாக நிறைவேற்றித்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை 1967 சட்டசபை தேர்தலை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த மாற்றத்தை உருவாக்க பேரறிஞர் அண்ணா தன்னுடன் யாரை இணைத்து கொண்டார் என்றால் கண்ணியத்திற்குரிய காகிதம் முடித்தவர்களைத்தான். சிறுபான்மையின அமைப்புகள் சேர்ந்து தலைவர் கலைஞர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பாராட்டு விழா நடத்திய போது என்னை உங்களிலிருந்து பிரித்து பார்த்து நன்றி சொல்லாதீர்கள், நான் என் கடமையைத்தான் செய்தேன் என்றார் தலைவர் கலைஞர் அவர்கள். அத்தகைய எண்ணம் கொண்டுதான் நானும் செயல்பட்டு வருகிறேன். மொழியால் தமிழர்கள் என்ற ஒற்றுமை உணர்வோடு ஒற்றுமையாக வாழ்ந்து மாநிலத்தையும் வளர்த்து இந்திய நாட்டையும் செழிக்க வைப்போம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.